மாபெரும் படத்தை பாராட்ட வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நல்லா இருக்குது சார், டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது. ரூபன் ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட படம், ஐயப்பன் சம்மந்தப்பட்ட படம், ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய கடவுள். அவர் சார் சொன்ன மாதிரி, டைரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே என்னை தனியாக சந்தித்து நான் டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க. அதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப, அந்த சிஜியோட பார்க்குறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷன் அன்றைக்கி ரிலீஸில் சார், கரெக்டாக எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ். ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்கள். குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. நம் ஃபாரஸ்டில் எடுத்திருக்கீங்க, விஷுவல்ஸில் வந்து புலி இருக்குது. ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயரில் பார்க்குறப்ப, அந்த நெருப்பின் வடிவத்தில் பார்க்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்கள உள்ளே கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம். மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அண்ட் அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுகிறப்ப கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புது டீம் இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாவுக்கு. ஹீரோ இப்போ தான் அப்கமிங்கில் இருக்கார். அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கார் பார்க்க, விஷுவலாக கிராண்டாக இருக்கார். மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்ட்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டேஜில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் ஒரு தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு அந்த டைரக்டரு. ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு. அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும். அவர் கிராஃப்ட்டு அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும். இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க, அதுவும் ஒரு வலதுசாரி சிந்தனையிலேருந்து கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் வரும், நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்ட்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு முதல் படம் பண்ணுற இயக்குனருக்கு வந்து அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த அன்றைக்கி அந்த மேடையில் பேசின இயக்குனரோட முதல் படத்துலேயும் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு. அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்கே வர படங்களுக்கெல்லாம் கிராஃப்டே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையாக இதை வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்ட்டும் வளரதான் செய்யும். அதை தாண்டி விஷுவலாக கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அந்த படத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திர சார் சொல்லியிருப்பார், நீ எந்த பேனலில் எந்த குவாலிட்டி பேனலில் கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஸோ என்னை வந்து எந்த கேமராவில் படம் எடுக்கிறேன்னு கேட்காத, என்ன மாதிரி இருக்குது பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன சொல்ல வரோம் சினிமாவில், எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுது, இந்த மக்களுக்கு பயன்படுது, இந்த மக்களோட பிரச்சனையை சினிமாவில் பேசுகிறோமா, இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பண்ணுறோமான்றது தான் பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். ஸோ என்னோடய படம், நான் பண்ண படம், அவங்க மோஸ்ட்லி என்ன எடுத்து தான் அதெல்லாம் பேசினாங்க. நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குனர்கள் அவங்க மாதிரி பண்ணுற வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியிலேருந்து இப்போ தான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுகிறது வருத்தமாக இருக்குது. அது நீ உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை பார்க்குற எதுக்கு பயம், எதுக்கு மேடை போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நூறு முகங்களில் தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா? அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே படம் பண்ணுறவங்க இங்கே படம் பண்ணுறோம், மக்கள் வந்து எதை நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஸோ கிராஃப்டை பற்றி சினிமாக்குள்ளே பேச வேணாம், பத்திரிகையாளர்கள் பேசட்டும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. அண்டு அன்றைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது, அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாகிருக்க முடியாது. ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாமல் தான் அந்த படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது, அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும்.
அவர் அன்றைக்கி அவ்வளோ நக்கலாக நையாண்டி பண்ணி சிரித்ததெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. சுத்தமாக எனக்கு எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு, நான் பழையனார் பாட்ட சரியாக போகிறதுக்கப்புறம் திரௌபதி பண்ணுறப்போ ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தார். அவரும் அப்போது வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையிலே எனக்கு வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்து அப்படி தான் நான் திரௌபதி உருவாக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோடு தான் இருக்கேன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்வேன். ரிச்சர்ட் சாரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்கிற நன்றி வந்து, நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப, உங்கள் உங்கள் கேரக்டராக தான். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில், அது வந்து தப்பு. அது வந்து அவர் வந்து சான்ஸ் கொடுக்கலனா நீங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது. இதே ஸ்டேஜில் தான் வந்து அவரை பற்றி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வரப்போ. அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையானலாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவர் ஒரு நடிகர், நம்பி உங்களை படம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காமல் அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அப்படி மறுபடியும் பேசுகிறது இன்னும் எரியிற நெருப்பில் என்ன ஒருத்தரைக்காது தான். ஸோ அது மாதிரி வேண்டாம், அது மாதிரி பண்ண வேண்டாம். வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட படம், ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி படங்கள். இப்போ எங்கே வருது அந்த மாதிரி படங்கள்லாம்? காரணம், நீங்கள் யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் சித்தாந்தமாக வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணுறது தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி படங்களும் வரணும்ல. அது கார்த்திகை மாதத்துக்கு வந்து முன்னாடிலாம் எப்போவுமே சேனல்ஸில் வந்து அந்த மாதிரி படம் போடுவாங்க. இப்போ எங்கே அந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வருது? துர்கா மாதிரி படங்கள் எங்கே வருது? அம்மன் மாதிரி படங்கள் எங்கே வருது? அந்த மாதிரி படம் பண்ண டேரக்டர்ஸே இல்லை இங்கே. சுந்தர் சி சார் எப்பயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்ணுறாரு, அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கிளைமேக்ஸில் மட்டும் வைக்கிறார். அவரை தவிர வேறு யார் அந்த மாதிரி படங்கள் இப்போ பண்ணுறாங்க? ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா வகையான சினிமாக்களும் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வரணும். இதான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் கிராஃப்ட் பண்ண தெரியாது சொல்லாதீங்க. மக்களுக்கு தேவையான கலையை பண்ணுறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். என்னோடய படம் அரியலூரில் இருக்கிற பிரச்சனையை பேசும், விழுப்புரத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசும், கடலூரில் இருக்கிற பிரச்சனையை பேசும், சிமெண்ட் ஃபேக்டரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும், விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் என்ன பிரச்சனைன்னு பேசும், சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள வந்து அவங்கள வறுமையை பயன்படுத்தி ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம். ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது. இங்கே இந்த போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட். ஸோ எது நல்ல கிராஃப்ட்னு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறத தயவு செய்து விடுங்க. அதுவும் இல்லாமல் ஜானரே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஒரே ஜானர் சுற்றி சுற்றி ஒரே படம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு 10 சினிமாவில் பெரியாட்கள் இருக்காங்க. எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அதை வாழ்த்தி ட்வீட் போடுறாங்க, படம் பார்க்குறாங்களோ இல்லையோ. அது நிறைய ஜானர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்திலே நிறைய ஜானர்ஸ் இருக்குது. 2022 தான் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டில் உருவானார் மதுரையில். அதுக்கு முன்னாடி ஒரு நான் தான் படம் எடுத்தேன் கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு. இருந்தாலும் சமூகத்தில் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து கூட கேஸ்ட் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க. அப்படி தலித்துலேருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பிஷப் ஆகிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை சினிமா விடுங்க. இங்கேருந்து மதம் மாறின பட்டியலிருந்து மதம் மாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க. கல்யாணம் அவங்க முதிர்கன்னிகளாக இருக்காங்க. அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, கருப்பாய் என்கிற நூர்ஜகான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படமாயிடுங்க. அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே, உங்கள் சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே. அதெல்லாம் விட்டுட்டு வேறு வேறு எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையும் காட்டுங்க. தப்பு இல்லை, அதையே திரும்ப திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை? இன்றைக்கி சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது. பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது, நிலத்தை பிடிங்கிறாங்க, நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சுட்டு திருப்பி தரமாக இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஜோனர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதை பண்ணாமல் திரும்ப திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு. எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க, ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க. அது என்ன எனக்கே புரியல. அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இவங்க பண்ணுற அந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க. அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும். அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமலே வந்து படம் பண்ணிடுறாங்க. அது விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமாலே அந்த வைப் இருந்தது. அதை மக்கள் பார்க்கணும், விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீ ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே அவங்கள வந்து தட்டி விடுறது கெள்ளி விடுறது மிகப்பெரிய தப்பு. சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க. இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது? இந்த வருஷம் ஒரு படம் கூட ஹிட் ஆகலை. இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாக்குள்ளேருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியாலஜிக்கெல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாமல்
நான் சொன்ன ஜோனெல்லாம் நீங்கள் படம் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன். ஸோ ஐடியாலஜிக்கலாக மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள். சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும், என்னை வந்து ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி ஆளெலாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் ஒரு நான் வரதான் போகுது, என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன், சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்கள், இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெருசாக இட் கொடுங்க. இந்த டீமுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டேரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அரங்கில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்திலிருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது, எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி. பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும், உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது, அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில், பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று, கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது சின்ன படம், அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்யூலியாரிட்டி இருக்கு. ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலாக நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டனில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐ எம் டூயிங் த லீட் ரோல் அட் த டைம். ஸோ அதனால் அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார், ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு 1 ஹவர் பண்ணுவாங்க சார், அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரபரப்பாக வந்தாங்க, திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அமைதியாக இருந்தது. என்னங்க, ஒரு 1 ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே, அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா, ஆமாம் சார், சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. யோ, அது எங்கள் படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்குறதுக்காக போனேன். என்னடா இன்றைக்கி உன் படம் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 1 ஹவராக இந்த ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிவிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரித்தார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் இந்த படத்தில் நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னேன். சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத, சி நீ கேரியரில் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள், பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக நான் இந்த படத்தில் இருப்பேன் அப்படின்னு நீ உள்ளே புகுந்தேன்னு வையி. இதில் உனக்கு வாய்ப்பே இல்லை, ரோலே இல்லை. சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல, அண்ணா நீங்கள் பேசுகிறீங்களா, நான் பேச வேணேன். சரி
சார் ரோலே இல்லை, இதுலலாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனடா, நீ திருப்பி திருப்பி ரோல் ரோல்னால் எப்படி இது ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா. அப்போ நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன், சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க, அதனால் என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார், எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லையாவது நான் வர்றேன், எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன். சரி சரி, இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா, நான் இப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு. அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி, அரங்கை அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்களில் குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்தில். அது என்ன ஆச்சுன்னா, அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்லூர் ஜூப்ளி படமாக ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு. இப்போது எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, இவரை படம் ஃபுல்லாக போட்டு எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா, இல்லை ஒரு சீனில் போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்கிறாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா, என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவலில் இறக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடும் அந்த தருணம். ஸோ இதை எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா, ஒரு இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம். எப்படின்னா, இந்த இந்த அருணாச்சலம் ரோட்டில் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது. இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆர்காட் ரோடுடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒன்று பார்த்தேன் ரசித்தேன், ஃபுல் லென்த்து காமெடி. எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க, மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம், வெளியே வரும்பொழுது அழுதுகிட்டே வர்றாங்க சார், அப்படி பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா, இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா, சில தருணங்கள் சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக, சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால், மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார், எதை கொடுத்தாலும் சரியாக செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது. நண்பர்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா, அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன், அப்புறம் அண்ணன் வந்து கோவை ஆறுமுகன், ஏன்னா அவர் எனக்கு பெட்டு, நான் அவரை செல்லமா கோவைன்னே கூப்பிடுவேன், அதனால தான் டக்குன்னு ஆறுமோன்னேன், கோவை ஆறுமோன்னேன். இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம் சார்லி சார், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை. நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேறு, எங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அண்ணா உனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க. நான் த்ரூட்டாக ஒரு 15 நாள் ஒரு 12 நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அதிலிருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா, கிருமி, மாநகரம், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார், நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது சார், நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள், ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார், அதாவது ராஜா, இளங்கார்த்திகேயன், ஆறுமுகம், இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம்,
ஆனால் எங்ககிட்ட வாங்குகிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலன் அடையணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் எடுக்கிறோம் சார். அவங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது. எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போகணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாமல், சார் இந்த படம் நாங்கள் எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான், ஆனால் இதை வாங்கி பையர்ஸ் இருக்காங்கல்ல, அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார். சில இயக்குனர்கள் உதாரணமாக, சார் அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார் அப்படின்னா, எங்கே ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனால் அவங்க பிரமாதமாக விசில் அடிப்பாங்கண்ணே, எங்கே விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம். சார் இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாதமாக பாடி காட்டிடலாம். சார் இவர் பிரமாதமாக டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில் பதிவு பண்ணுற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரமாதமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும். எங்கள் டைரக்டர் ஃபாசில் சார் ஒரு தடவை சொன்னார், சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன், நீ எப்படி செய்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷாட் வைக்க போகிறேன் செய்யி அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா, எடிட்டர் வெர்ஷன்லேயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர். நிறைய எடுத்துட்டு அண்ணா அது எதுவுமே படத்தில் வரலண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, தான் படத்தில் எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன். இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்கள் படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.